ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் செட்டிநாடு அரிசுவை. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கெளுத்தி மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது கம்மாயில் பிடிச்ச கெளுத்தி மீன். ஆற்று மீனை காட்டிலும் கடல் மீனை காட்டிலும் கம்மா மீனுக்கு ருசி அதிகம். அதே மாதிரி குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும். வாங்க, இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த குழம்புக்காக 1 கிலோ கெளுத்தி மீன் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, இந்த மீன் வலுவலுப்பாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சமாக அடுப்பு சாம்பல் கையில் தடவிக்கிட்டு இந்த மீனை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கெளுத்தி மீனை க்ளீன் பண்ணும்போது முக்கியமாக நம்ம பார்க்கணும், அந்த கெளுத்தி மீனில் மேலே ஒரு முள் இருக்கும், சைடில் 2 முள் இருக்கும். இந்த முள் கையில் பட்டுச்சுன்னா பயங்கரமாக கடுக்கும். மற்றபடி இந்த மீனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த மீனோட தலைக்கு கீழ் பாகத்தில் குடல் இருக்கும், அதை அப்படியே கீழே எடுத்துட்டா அந்த குடல் வெளியே வந்துடும். ஒரு சிசர் எடுத்துட்டு இந்த சைடில் உள்ள முள், மேலே உள்ள முள் எல்லாத்தையும் எடுத்துடும். அருவாமனை கட்டில் சிசலில் கட் பண்ணுறது தான் ஈஸி. சைடில் 2 பக்கமும் 2 முள் இருக்கும், மேலே 1 முள் இருக்கும். கட் பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதான். இந்த மீனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வளவளப்பு போக நல்லா உழைச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீன் குழம்பு செய்ய தேவையா 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 6 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன், 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையாக 1 கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு புளி பத்தலைன்னா நான் கொஞ்சம் கூட கடைசியாக கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து நான் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். சரி, மண் சட்டி இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இந்த மீன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா நைஸாக வதங்கினா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு எடுத்து இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். பூண்டு இதோட சேர்ந்து நல்லா வதங்கணும். இதோட பச்சை மிளகாய் நம்ம கீறி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து சேர்த்து இதோட வதக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி தொக்கா நல்லா வதக்கிக்கணும். நான் இப்போ இந்த எண்ணெயிலே மிளகாத்தூளை சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இதோட சேர்த்து வதக்கலாம். அதோட 1 சின்ன டீஸ்பூனில் மஞ்சத்தூள். இதை அப்படியே லைட்டாக 1 பிரட்டி எடுத்துகிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை அதோட வடியிட்டு ஊற்றிக்கலாம்.
லைட்டாக பிரட்டினோடனே புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா குழம்பு வந்து கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு புளி காரம்லாம் பார்த்துக்கணும். இப்போ புளி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளி கூட கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மீனுக்கும் இந்த குழம்புக்கும் தேவையாக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். மீன் வந்து குழம்புல போட்டவுடனே தண்ணி ஆகிடும், அதனால எனக்கு இந்த திக்னஸ் போதும். மீன் குழம்புக்கு பொதுவாகவே புளியும் காரமும் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கம்மா மீனுக்கு நல்ல புளியும் காரமும் அதிகமாக இருக்கணும். உப்பு புளி காரம்லாம் பத்திலையெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு ஒரு கலரி கிளறிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மீன் அள்ளி அதில் போட்டுடலாம். மீன் போட்டவுடனே இந்த மாதிரி கரண்டியால் ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கணும். மீன் வேக வேக குழம்பு இலகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த கரண்டி காம்பினால் ஒரு கிளறி கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கிளித்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பை அப்படியே மூடி வச்சு நாளைக்கு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். மதியானம் செஞ்சு நைட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கெளுத்தி மீன் கிடைச்சா விடாதீங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு புடி பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.